ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வத்தி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ரூபி மணி சேவிங் சேலஞ்ச் பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் பண்ணிட்டுருக்க அந்த 1 ரூபி சேவிங் சேலஞ்சஸை ஓப்பன் கப் பண்ணி காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சில்லற சேமிப்பு இந்த பாக்ஸ்லையும், நோட்டாக சேமிக்கிறது இந்த பாக்ஸ்லையும் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இதில் எவ்வளோ நம்ம சேமிச்சிருக்கோம் அப்படின்றத சில்லற சேமிப்பாகவும் நோட்டு சேமிப்பாகவும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நோட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சில்லற வந்து அப்புறம் எவ்வளோ இருக்குது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்றேன். நீங்களும் என்ன மாதிரி 1 ரூபி சேவிங் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா டெய்லி நம்ம நினைக்கிற தொகை பார்த்திங்கன்னா நம்ம கையில் கிடைக்காது. இப்போ ஒரு நாளைக்கு என் கையில் 500 ரூபா கிடைக்கலாம், அதை வந்து நான் சேமிப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த 500 ரூபா நமக்கு 1 ரூபி சேவிங் சேலஞ்சில் எங்கே இருக்கும்? 365வது நாள் 365 ரூபா போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 500 ரூபா கிடைச்சா அந்த 365வது நாளில் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு, அது கூட எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட்டையும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 500 நம்ம சேமிச்சிட்ருக்கோம், சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் என் கையில் 1 ரூபா கிடச்சா கூட நான் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டே 1 ரூபி போடணும் இல்லையா, அந்த 1 ரூபியை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு 1 ரூபி வந்து நான் சேவிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு 10 ரூபா காயின் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு 20 ரூபா நோட்டு போடுறதா இருந்தாலும் சரிங்க, உங்கள் கையில் அந்த 20 ரூபா நோட்டு கிடைக்கிது அப்படின்னா கரெக்டாக எந்த நாள் பார்த்தீங்கன்னா 20 ரூபா வருதோ அந்த நாளை ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. அந்த 20 ரூபாவை அந்த 20ஆம் தேதி போட வேண்டிய பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 2 ரூபா கூட இருக்கலாம். 2 ரூபா கிடச்சிருந்தா 2வது நாள் போட வேண்டிய அந்த 2 ரூபாவை ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. ரேண்டம் சேவிங்ஸாக நீங்கள் மோஸ்ட்டாக 1 ரூபி சேவிங் சேலஞ்சாக பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அப்படின்னும் போது 1 ரூபா தான் கிடைக்கணும்னு நினச்சோன்னா கிடைக்காது. ஒரு சில நாட்கள் பணம் இல்லாத நாட்கள் கூட இருக்கும் நம்ம கையில். அதனால் 1 ரூபா அப்படின்றது அந்த பணம் இல்லாத நாட்களுக்கு எடுத்து போட்டு அந்த 1 ரூபியை ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் அப்படின்னா, நம்மளால் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க முடியலையேன்ற அந்த சின்ன வருத்தம், அந்த சின்ன வருத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணாம். நம்ம கையில் கிடைக்கிற பணத்தை சேமிக்கலாம். 500 ரூபா நோட்டு 2 இருந்துச்சு, அதனால் 1000 ரூபா. 200 ரூபா நோட்டு 4 இருந்துச்சு, 800 ரூபா. 100 ரூபா நோட்டு 3 இருந்துச்சு, 300 ரூபா. 20 ரூபா நோட்டு 6 இருந்துச்சு, 120 ரூபா. 10 ரூபா நோட்டு 12 இருந்துச்சு, 120 ரூபா. மொத்தமாக நம்ம நோட்டில் சேமித்த பணம் பார்த்தீங்கன்னா 2340 ரூபா, 2340 ருபீஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நோட்டில் சேமித்த பணம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த காயின் சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். காயின்ஸ் வந்து எவ்வளோ சில்லற சேமிச்சிருக்கோம்னு பாருங்கள். 1 ரூபி பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். 1 ரூபி சேவிங் சேலஞ்சை பொறுத்தவரையும் எல்லாராலையும் ஈஸியாக சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கண்டிப்பாக 1 ரூபி சேவிங் சேலஞ்சாக மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷத்தில் ஈஸியாக நம்ம சேமிக்க முடியுது அப்படின்னா, ஒரு 70,000 ரூபா அப்படின்னா சும்மா கிடையாது. நம்ம சின்ன சின்னதாக சேமிக்க ஆரம்பித்து தான் அந்த 70,000 ரூபாயில் வந்து இருக்குது. ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருப்பாங்க, நான் 1 ரூபி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னா, என்னோட பசங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்காக அப்படின்னாங்க. அப்போ அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு நம்மளால் 1 ரூபி சேவிங் சேலஞ்ச் பண்ண முடியும். பார்த்துக்கோங்க, சின்னதாக உங்கள் கையில் 1 ரூபா கிடச்சா கூட அந்த 1 ரூபா அப்படின்றது அடுத்த நாளுக்கு 2 ரூபா ஆகுது, அதுக்கு அடுத்த நாள் 3 ரூபா ஆகுது, சரிங்களா? இந்த மாதிரி நீங்க ரேண்டம் சேவிங்ஸா பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு 1வது நாள் 1 ரூபா போடணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேர் சொல்லலாம், இந்த மாதிரி வீட்டில் 1 இயர் சேமிக்கிறதுக்கு பதில் 70,000 ரூபாவை நீங்கள் மாதம் மாதம் இந்த தொகையை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை கோல்டு ஸ்கீமில் போடலாம், இல்லைனா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் நமக்கு தான் தெரியும் இந்த பணமெல்லாம் எப்படி சிறுக சிறுக சேமிக்கிறோம் அப்படின்றது. அந்த சிறுக சிறுக சேமிக்க முடியாத கூட இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம சேமித்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் நமக்கு 70,000 ரூபா கிடைக்குது இல்லையா? இந்த தொகையை நம்ம வேறு ஏதாச்சும் நமக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வாங்கணும், இல்லை பசங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா அது பெரிய விஷயம். இல்லை உங்களுக்காகவே ஒரு தங்கம் வாங்கணும், என்னால் சீட்டு போட முடியல, எதையோ ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னும்போது நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு கடன் இருக்குது, அந்த கடனை என்னால் அடைக்கவே முடியல, பல வருஷமாக அதை அடைக்க தாங்க போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, யார்கிட்டயோ ஒரு 70,000 ரூபாய் வாங்கியிருக்கேன், 50,000 ரூபாய் வாங்கியிருக்கேன், இல்லை என்னோட நகையே நான் வச்சுருக்கேங்க அடகு கடையிலையோ இல்லை ஒரு பேங்க்லேயோ வச்சுருக்கேன், அதை என்னால் மீட்டு எடுக்க முடியலன்னு கஷ்டப்படுவீங்க இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேமிங்க, கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் 70,000 ரூபாய் ஆகும். உங்களால் அந்த கடனை அப்படின்றது ஈஸியாக அடைச்சி மீண்டு எழுந்திரிச்சு வர முடியும்.
நேத்து கூட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், 8,000 ரூபாய் அந்த சிஸ்டரோட வருமானம். முதல் மாதம் அவங்க எடுத்து வச்ச தொகை 500 ரூபாய், இரண்டாவது மாதம் அவங்க எடுத்து வச்ச தொகை 600 ரூபாய், மூன்றாவது மாதம் அவங்க எடுத்து வச்ச தொகை 700 ரூபாய், நாலாவது மாதம் அவங்க எடுத்து வச்ச தொகை 800 ரூபாய், அஞ்சாவது மாதம் அவங்க எடுத்து வச்ச தொகை 900 ரூபீஸ், ஆறாவது மாதம் அவங்க எடுத்து வச்ச தொகை 1,000 ரூபாய். இதையே அவங்க இன்னொரு 6 மாதத்துக்கு 500, 600, 700, 800, 900, 1,000 அப்படின்னு ரிப்பீட் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஒரு வருஷத்தில் அவங்களோட சேமிப்பு 9,000 ரூபீஸ் 9,000 ரூபாவாக இருந்துச்சு. அவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 8,000 ரூபீஸ், 8,000 ரூபாய் வருமானத்தில் அவங்களால 9,000 ரூபாய் சேமிக்க முடிஞ்சதுருக்கு. சரி, சின்ன சின்னதாக நம்மளோட சேமிப்பு இருந்தாலே போதுங்க, கண்டிப்பாக நம்மளாலையும் அதை ஈஸியாக சேமித்து வர முடியும். நம்ம கையில் கிடைக்கிற காயின்ஸ் எல்லாமே இது தாங்க. 1 ரூபி, 2 ரூபி, 5 ரூபாய் காயின், 10 ரூபாய் காயின், 20 ரூபாய் காயின் கூட கிடைக்கும். ஆனால் 20 ரூபாய் காயின் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரேர். அதனால் என் கையில் கிடைக்கிற இந்த காயின்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே தான் சேமிச்சிட்ருக்கேன். ஏன்னா காயின்ஸையும் நோட்டையும் ஒன்றா போட நான் விரும்பலை. ஏன்னா ஒரு சில டைமில் கிழிஞ்ச நோட்டெலாம் நம்ம கையில் கிடைக்கும், அந்த கிழிஞ்ச நோட்டெல்லாம் இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னும் போது எல்லாமே இன்னும் மேலும் மேலும் வந்து டேமேஜ் ஆகும், நிறைய கிழியும். அதுக்காகவே நான் வந்து கிழிஞ்ச நோட்ஸ் எல்லாமே வரும் அப்படின்றதுக்காக நோட்ஸை தனியாக சேமிச்சிட்ருக்கேன். காயின்ஸை வந்து தனியாக இந்த மாதிரி பாக்ஸ் ரெண்டு பாக்ஸும் இதுக்காகவே ஒதுக்கி சேமிச்சிட்ருக்கேன். இதை மோஸ்ட்டாக என் கிச்சனில் தான் சேமிச்சிட்ருக்கேன், யாருக்கும் தெரியாமல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் கிடைக்கும் போது இந்த காயின்ஸ் எடுத்து இந்த உண்டியில் போட்டிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி இல்லைங்க, எமர்ஜென்சி இல்லை, சும்மா ஏதோ கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற சில்லற எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவோம் இல்லையா. ஆனால் இதெல்லாமே ஒரு வருஷத்தில் சேமித்தோம் அப்படின்னா ஒரு பல்க் அமௌண்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இப்படி சேமிச்சிட்ருக்கேன். எல்லா காயின்ஸுமே நம்ம கவுண்ட் பண்ணியாச்சு, எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 1 ரூபி காயின் வந்து 41 இருந்துச்சு, 41 ரூபாய் வந்திருக்கு. 10 ரூபாய் காயின் வந்து 60 இருக்குது, 600 ரூபாய் ஆச்சு, 600 ரூபீஸ். 5 ரூபி காயின் வந்து 78 இருந்துச்சு, 390, 390 ரூபாய். 2 ரூபீஸ் காயின் வந்து 82 இருந்துச்சு, அதனால் 164, 164 ரூபாய். மொத்தமாக 1 ரூபியில் நம்ம சேமித்தது பார்த்திங்கன்னா 1,195 ரூபாய். இதை நான் இப்போவே க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னா கிடையாது. சில்லறை சேமிப்பு நம்ம 1 ரூபி சேவிங் சேலஞ்சஸாக பண்ணிகிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டினா அப்படின்னு சொன்னதால் நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். இதை நம்ம இன்னும் கண்டினியூ பண்ண முடிஞ்சால் எவ்வளோ நாட்களுக்கு, எவ்வளோ மாதங்களுக்கு கண்டினியூ பண்ண முடியுமோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த 1 ரூபி சேவிங் சேலஞ்சால் நமக்கு 1 இயரில் நம்மளால் 70,000 ரூபீஸ் அப்படின்றது சேமிக்க முடியும். டோட்டலாக நம்ம நோட்ஸில் சேமித்தது ஒரு அமௌண்ட்டு, காயின்ஸாக சேமித்தது ஒரு தொகை, ரெண்டுமே நமக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,340 ரூபாய் அப்படின்றது நோட்ஸ், 1,195 ரூபாய் அப்படின்றது காயின்ஸ், கிட்டத்தட்ட நமக்கு 3,535 ரூபாய் சேமிச்சிருக்கோம். இந்த 1 ரூபி சேவிங் சேலஞ்ச் எடுத்து நம்ம பல மாதங்கள் ஆகலை, ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் தான் ஆச்சு. நம்ம சேமிச்சு இந்த 3 மாதத்தில் நம்மளால் இவ்வளோ சேமிச்சிருக்க முடியும் அப்படின்னா 1 இயரில் 70,000 அப்படின்றது கண்டிப்பாக நம்மளால் முடியும். உங்களோட பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கோ இல்லை உங்களோட ஏதாச்சும் ஒரு விருப்பம் இருக்குது, நீங்கள் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம 1 இயரில் 70,000 சேமிக்கிறது அப்படின்றது நம்மளை ஈஸியாக சேமிக்க முடியும். ஒரு நாளைக்கு நீங்கள் காய் வாங்குறீங்களோ கறி வாங்குறீங்களோ எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சில்லற கிடச்சா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாக்ஸ்லையோ இல்லை உண்டியல்லையோ பர்ஸ்லையோ சேமிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக 1 இயரில் பெரிய தொகையாக நமக்கு அமையும். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.